இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி என்னன்னா, நான் எப்ப என்னோட பழைய வாழ்க்கைக்கு போவேன்? சைக்கிள் எடுத்துட்டு ஊரை சுத்தணும், சினிமாவுக்கு போகணும், அட ஒரு மாலுக்கு போவேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன், காலேஜுக்கு போவேன், ஆஃபீஸுக்கு போவேன். இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் எப்போ நான் மறுபடி போவேன்? இதுதான் இப்போ வந்து வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. இதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ யோசித்தோம்னா, இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டு விஷயம். ஒன்று, இதே மாதிரி நோய் தொற்று கடந்த காலங்களில் வரும்போது அப்போ எப்படி இதுக்கான தீர்வு கண்டார்கள் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு படிப்பினை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது நம்பர் ஒன். 14th-15th century இதே மாதிரி ஒரு நோய் தொற்று வந்தது. அப்போ வந்து ஒரு 20 கோடி மக்கள் இறந்தார்கள். ஆனால் அந்த நோய் தொற்றிலிருந்தும் மக்கள் வெளியே வர முடிஞ்சது. அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். 100 வருஷத்துக்கு முன்னே 1918 இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு 5 கோடி மக்கள் இறந்தார்கள். அப்போ யூரோப்பில் மட்டுமே. ஆனால் 1918 வந்த நோய் தொற்று மக்கள் எல்லாருமே 1919 வெளியில் வந்துட்டாங்க. இந்த மீன் டைமில், அந்த 1918 அந்த டைமில் அவங்க சொன்ன ஒரே விஷயம், அந்த டைமில் ஆன்டிவைரலுக்கான மருந்து கிடையாது, ஆன்டிபாக்டீரியலுக்கான மருந்து கிடையாது. ஆனால் 1 வருஷத்தில் அந்த நோய் தொற்றுலேருந்து அவங்களால வெளியில் வர முடிஞ்சுது. அதுலேயும் அந்த டைமில் உலகப்போர் World War I நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் அவங்களால வெளியில் வர முடியல. என்ன பிரச்சனைனா, அப்போ அவங்க கொடுத்த ஒரே தீர்வு சமூக இடைவெளி. நம்மக்கிட்ட இன்றைக்கி கொரோனாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதற்கான தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. சமூக இடைவெளியை நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அதுதான் விடையே. இப்போ இந்த இதே கோவிட் பிரச்சனையில் நம்ம மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கலாமே. இப்போ சைனாவில் தானே ஆரம்பிச்சதுங்கிறாங்க, போன வருஷம் ஆரம்பிச்சது. ஆனால் அவன் 4 மாதத்தில் வெளில வந்துட்டான். ஏன்னா அவங்க அரசாங்கம் சொல்லிச்சு சமூக இடைவெளியை மெயின்டைன் பண்ணு, மாஸ்கை போடுன்னு சொன்னாங்க. 4 மாதத்தில் எங்கே கொரோனா ஆரம்பிச்சதோ அந்த நாட்டிலேயே கொரோனா பிரச்சனை இன்றைக்கி கிடையாது. அவனுக்கு முதல் அலையை விட்டு வெளியில் வந்தான். அவனுக்கு 2வது அலையும் கிடையாது, 3வது அலையும் கிடையாது. ஆனால் நாம் அப்பாவித்தனமாக அப்போ உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி சமூக இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறதில்லை, மாஸ்க் ஒழுங்காக போடுறதில்ல, நம்ம 2வது அலையில் மாட்டிட்டு முழிக்கிறோம், இதை விட்டு வெளியில் வந்தால் 3வது அலை கூட வரலாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2009 ஸ்வைன் ஃப்ளூ வந்தது. அந்த ஸ்வைன் ஃப்ளூவில் ஒரு 2 லட்சம் மக்கள் இறந்தாங்க. ஸோ அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அளவுக்கு லாஸ் இல்லைன்னாலும் இதுவும் ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று. ஆனால் அதிலிருந்தும் நம்ம 1 வருஷத்தில் வெளியில் வந்துட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த டெக்னாலஜி. அதாவது ஸ்வைன் ஃப்ளூவில் இருக்கிற மரபணுவை நம்மளால் வித்தின் 2-3 மந்த்ஸில் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதற்கான வேக்சினை நம்ம உடனடியாக நம்மளால் வந்து கொண்டு வர முடிஞ்சிருச்சு 2009. அந்த ஸ்வைன் ஃப்ளூ நோய் தொற்றும் 2010 ஒரே வருஷம், 1 வருஷத்தில் நம்ம அதை விட்டு வெளியில் வந்துட்டோம். அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதில் இருக்கிற மரபணுவை நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சு இது எப்படிலாம் மியூட்டேட் ஆகுது, அந்த கண்ட்ரியில் இருக்கிற கோவிடுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற கோவிட் இந்த கொரோனா வைரஸுக்கும் என்ன பிரச்சனைகள், என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இது எந்த மாதிரியாலாம் மியூட்டேட் ஆகிருக்கு, இதோட வேரியஸ் வெர்ஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் கிளியராக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது நீ மியூட்டேட் ஆனாலும் எங்களோட வேக்சின் வந்து இதை வந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்குது. எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து ஒரு 1000 பேர் போனாங்கன்னா வீட்டுக்கு 500 பேர் தான் வருவாங்க. ஆண்டு வேலையே ஒரு 500 பேர் இறந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் கடல்லையே தூக்கி போட்டுருவாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, நடுவில் ஒரு கப்பலில் மட்டும் யாருமே இறக்கலை. என்னன்னு பார்த்தா அந்த கப்பலில் மட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் செடி இருந்திருக்கு. எலுமிச்சம்பழ செடி வந்து விட்டமின் சியை கொடுக்கும். ஸோ அந்த கப்பலில் மட்டும் யாரும் இறக்கலைன்னு உடனே, அதனால் அதுக்கப்புறமேட்டில் இருந்து கப்பலில் போகிறதுனாலே லெமன் ஜூஸ் எல்லாத்துக்கும் குடிச்சிட்டே தான் இருப்பாங்க அப்பப்போ. ஸோ இப்போ யாருமே கப்பலில் போகிறவங்க யாருமே இறக்கிறதில்ல. ஸோ இப்படி இவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனைக்கு எங்கேயோ ஒரு சாதாரண சொல்யூஷன் வந்து கொடுக்கும்போது நம்மளால் அதோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு தான் தோன்றுறது. காரணம் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை முறையாக கூட இருக்கலாமோ அப்படின்னு தோன்றுது. எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் கள்ளக்குறிச்சியோ, ஆத்தூர், சேலம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி இங்கேருந்து நம்ம இங்கே சென்னைக்கு வரோம் அப்படின்னா, கிண்டியில் வந்து இறங்கணுன்னா பல்லாவரத்திலே கண்டக்டர் சொல்லிவிடுவான், எல்லாம் கிண்டி இறங்குறவங்கெல்லாம் இறங்கிடுங்க, வர எல்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படின்ட்டுருவான். சீட்டை விட்டு வண்டி போயிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம எல்லாம் எந்திரிச்சு வந்துடணும். இந்தாண்ட பெட்ரோல் பங்குக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் பங்க் முன்னால் ஒரு பைக் நிற்கிறதுன்னா நம்ம 2 அடி தள்ளி நம்ம வரிசையில் நின்னோம்னா அந்த 2 அடி கேப்பில் இன்னொருத்த வந்து உள்ளே போந்துடுவான். ஒரு ஆவின் பால் வாங்க போகலான்னு பூத்தில் போனோம்னா ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம நின்னோம்னா குறுக்க ஒருத்தன் வந்துடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறையே
வந்து அந்த இடைவெளியை வந்து விடணும் அப்படிங்கிற ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டே நமக்கு இல்லையோ அப்படின்னு தோன்றுறது. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சமூக இடைவெளியை மெயின்டைன் பண்ணுன்னா நம்மளால் அதை கேட்க முடியல. நம்ம மைண்ட் செட் அதுக்கு வந்து சேரலையோ அப்படின்னு தோன்றுறது. ஸோ இந்த மாஸ்க் போடுறது, சமூக இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறது, இதை மெயின்டைன் பண்ணாலே 4 மாதத்தில் இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது.